தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டெப் த்ரீ அதாவது ஃபீஸ் பேமெண்ட்டு நீட்டுடைய அப்ளிகேஷனில் வந்து நம்ம ஃபீஸ் பேமெண்ட்டில் நிறைய இஷ்யூ வந்து மாணவர்கள் சந்திக்கிறாங்க ஸோ அதில் வந்து நிறைய மாணவர்கள் கேட்டிருந்த கொஸ்டின் தான் இனிமேல் அடுத்த வீடியோவை நம்ம கொடுக்குறோம் இது என்ன அப்படின்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கட்டுறீங்க நிறைய மாணவர்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சில மாணவர்களுக்கு வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வருது சில மாணவர்களுக்கு ஃபீஸ் வந்து டெபிட் ஆகிடுது ஆனால் வந்து அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியலை இந்த மாதிரி சூழ்நிலைலாம் நிறைய பேருக்கு ஏற்படுது ஸோ இது ஏற்பட்ட மாணவர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்பட்ட மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி இந்த வீடியோவை நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிப்பீங்க இல்லையா டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட் என்னென்ன கேபிக்குள்ளே சொன்னாங்களோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் தான் நமக்கு தேர்ட் ஸ்டெப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறது இந்த ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ இது எல்லாமே நீங்கள் வந்து கட்டி கட்டுவீங்க அப்படி கட்டும்பொழுது கட்டி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பேஜ் ஒன்று வரும் இந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் தான் ஸ்டெப் த்ரீ லாஸ்ட்டு அந்த பேமெண்ட் வந்து எது வழியாக நீங்கள் கட்டினீங்களோ அதற்குரிய கன்ஃபர்மேஷன் பேஜ் நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணும் அதை நம்ம ஏற்கனவே சொன்னது சில நேரங்களில் வந்து கேண்டிடேட் ஃபெயில்ஸ் டு கம்ப்ளீட் ஆல் ஸ்டெப்ஸ் அதாவது ஸ்டெப் த்ரீ வந்து வந்து அவங்க பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா தி ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் ரிமைன் இன்கம்ப்ளீட் அன் அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் உள்ளிட்ட எனக்கு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பேமெண்ட் பண்ணும் பொழுது ஃபெயில்ஸ் அப்படின்ற வந்தது அப்படின்னு சொன்னாவே உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் இன்கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம் இரண்டாவது வந்து ஜெனரேஷன் ஆஃப் கன்ஃபர்மேஷன் பேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஃபைனலாக எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகலை அப்படின்னு சொன்னால் இட் மீன்ஸ் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹேஸ் நாட் ஹேஸ் நாட் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா கூட உங்கள் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா ரீசப்மிட் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் அது ஒன்று சொல்கிறாங்க தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இன்கேஸ் ஃபீஸ் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நாட் ஓகே அப்படின்னு வந்தால் அதற்கு என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு அதையும் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து உங்களுக்கு நாட் ஓகே அப்படின்னு வந்தாலும் அதாவது கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் ஸ்டேட்டஸு இட்ஸ் நாட் ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா த ட்ரான்சாக்ஷன் கேன்சல்டு அப்படின்னு அர்த்தம் நாட் ஓகே அப்படின்னு வந்தாவே ட்ரான்சாக்ஷன் கேன்சல் ஆகிடுச்சி அதாவது உங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டு என்டிஏக்கு போய் சேரலை அப்படின்னு அர்த்தமாயிடுது தேர் ஃபோர் எ கேண்டிடேட் ஹாவ் டு பே ஒன்ஸ் அகெய்ன் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பி நீங்கள் ஃபீஸ் வந்து திருப்பி நீங்கள் கட்டணும் அப்படி கட்டும்பொழுது நீங்கள் அது ஓகே உங்கள் ஸ்டேட்டஸ் ஃபீஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஓகே அப்படின்னு வருதான்னு சொல்லி நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயமே பார்த்துக்கணும் போல் கேன்சல் கேன்சல் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா சம்டைம் வந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிடும் ஏதோ ஒரு அமௌண்ட் டிடெக்ட் ஆகிடும் ஆனால் ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னு வரும் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எந்த எதன் வழியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்களோ அதன் வழியாக உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் ஸோ அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் திரும்ப நீங்கள் கட்ட வேண்டியது வரும் அதையும் நீங்கள் பார்த்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிற வரைக்கும் திரும்ப நீங்கள் பே பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதை பிடிச்சிட்டாங்களோ அந்த அமௌண்ட்டு திரும்ப வந்து ரீஃபண்ட் ஆகும் ஸோ அந்த திரும்ப அவங்க சொல்கிறது இன் கேஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் பேஜ் இஸ் நாட் ஜென்ரேட்டட் ஆஃப்டர் பேமெண்ட் ப்ரஸ்கிரைப்டு ஃபீஸு தென் தி கேண்டிடேட் ஷுட் அப்ரோச் கன்சன்ட் பேங்க் சரிங்களா உங்களுக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு எல்லா வேலையும் கன்ஃபர்மேஷன் பேஜெல்லாம் வந்து ஜென்ரேட் ஆகலை ஆனால் ஃபீஸ் பேமெண்ட் மட்டும் பிடிச்சிட்டாங்க அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் எல்லாம் வரும்பொழுது ஒன்று நீங்கள் என்டையோட ஹெல்ப் லைனை காண்டக்ட் பண்ணலாம் அல்லது கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலில் சொல்லிட்டு அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க திருப்பி வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிடுவாங்க சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபீஸு கட்டுறீங்க ஃபீஸ் கட்டும்போது உங்களோட நெட் வந்து கரெக்டாக இருக்கதான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா நெட்ஒர்க்கிங் ப்ராப்பராக இல்லைனா தான் நமக்கு வந்து சம்டைம் வந்து ஃபீஸை பிடிச்சிருவாங்க அங்கே போய் கன்ஃபர்மேஷன் பேஜில் போய் ஆட் ஆகாமல் இருக்கும் என்டேக்கு போய் சேராமல் இருக்கும் அதனால் நீங்கள் ஃபீஸை பே பண்ணுறீங்களா அதற்கு முன்பாக உங்கள் நெட்ஒர்க்கிங் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க இரண்டாவது சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கன்ஃபர்மேஷன் பேஜ் கன்ஃபார்மாக உங்களுக்கு வரணும் அப்படி வரலன்னா அது வந்து அப்ளிகேஷனில் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்று ஒரி பண்ண தேவையில்ல திரும்ப அதே அதே அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வந்து ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்றதே அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இந்த விஷயந்தான் இன்கேஸ் இதில் ஏதாவது எந்த ஒரு டவுட் உங்களுக்கு வந்தாலுமே என்டிஏவோட ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும் அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம் அல்லது மெயில் அனுப்பலாம் ஸோ இந்த விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க இதில் முக்கியமாக செக்லிஸ்ட் ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அதுதான் அவங்களும் கொடுக்குறாங்க பாருங்கள் செக்லிஸ்ட் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது இந்த செக்லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா உங்கள் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் டெஸ்ட்டோட எலிஜிபிலிட்டி கண்டிஷன் படி நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றது இரண்டாவது உங்கள் ஜெண்டர் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா மேல் ஆர் ஃபீமேல் ஆர் தேர்ட் ஜெண்டர் அப்படின்றத கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு தடவை பார்க்கணும் அதே போல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல் அந்த நான் லேயர் அப்படின்னு சொல்கிறது எஸ்சி எஸ்டி இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி இதெல்லாம் வந்து செக் செக் லிஸ்ட்டு அதே போல் பர்சன் வித் பென்ச் மார்க் டிசபிலிட்டி இந்த இதுவும் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கணும் இவங்க மட்டும் வந்து அங்கே சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த காலத்தில் அது நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அதர்வைஸ் மீது எல்லாமே நீங்கள் பிளாங்காக விடலாம் ஸோ இந்த ஒரு பேஜ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமானது கன்ஃபர்மேஷன் பேஜ் கடைசியாக பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் மறந்துடாதீங்க இதுதான் வந்து செக்லிஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்த சந்தேகங்கள் என்ன இருக்கு இருக்குன்றது நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க அது அடுத்த வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்